சிறுத்தை வேலியில் சிக்கி உயிரிழந்த விவகாரத்தில் தேனி எம்பி ரவீந்திரநாத் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ரவீந்திரநாத் தொடர்பு என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கோம்பை வனப்பகுதியை ஒட்டிய அதிமுக எம்பி ரவீந்திரநாத்திற்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆண் சிறுத்தை ஒன்று இறந்த நிலையில் மீட்கப்பட்டது. சிறுத்தை இறந்த விவகாரம் தொடர்பாக தோட்டத்தில் ஆட்டுக்கிடை அமைத்திருந்த அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் தோட்ட மேலாளர்கள் ராஜவேல் மற்றும் தங்கவேல் என்ற மூன்று பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரத்தில் ரவீந்திரநாத் எம்பியையும் கைது செய்யக்கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ரவீந்திரநாத் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் தேனி மாவட்ட வன அலுவலர் சமர்த்தாவிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வனத்துறை அலுவலர் சிறுத்தை உயிரிழந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்தார். சிறுத்தை இறந்த இடமானது ரவீந்திரநாத் எம்பி உட்பட 3 நபர்கள் பெயரில் உள்ளது என்றும், இதனால் தோட்ட உரிமையாளர்களின் பெயர்களை வருவாய்த்துறையினரிடமிருந்து பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஓபி ரவீந்திரநாத் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். அதனால் நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், முறையான தகவல் வந்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். சிறுத்தை மரணத்தில் உள்ள மர்மத்தை கண்டறிந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வனத்துறை பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரளித்த தங்க தமிழ்ச்செல்வன் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த பகுதியில் ஒரு சிறுத்தை இறந்திருக்கு, அந்த இறந்தது உண்மையான இறப்பா இல்லை ஆறு அடிச்சு கொண்டாங்களான்றதை விசாரிச்சுக்கலான்னு கேட்டேன். விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓனர்னுடைய அந்த இடத்தோட ஓனர் யாருன்றத இப்போ ரெவன்யூவில் வாங்கிட்டோம். 3 பேர் அதில் இருக்காங்க. ஒன்று ரவீந்திரநாத் குமார் எம்பி, இன்னும் 2 பேர். அந்த 2 பேர் மேலே இப்போ உடனே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுறோம். இவர் எம்பியாக இருக்கிறதுனால நாடாளுமன்ற ஸ்பீக்கருக்கு தகவலை சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லியிருக்காரு. டிஎஃப்ஓ சொல்கிறதோடு நிற்காமல் அந்த சாவின் மர்மத்தை கண்டுபிடிச்சி உண்மையான நடவடிக்கை எடுத்து வனவிலங்குகளை பாதுகாக்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம். பொலிட்டிக்கலாக நாங்கள் இதை ஸ்டெப் எடுக்கலை. சபாநாயகரின் பதில் கிடைத்த பின்னரே இந்த விவகாரத்தில் வனத்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும்.